கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதம் நவம்பர் மாதத்திலும் இந்த வாட்ஸ்அப் செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உங்களை கனப்படுத்தாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உங்களை கனப்படுத்தாமல் இருக்கலாம், சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை கனப்படுத்தாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சொல்கிற வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் கனமுள்ளவங்களாக மாறணும். ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது என் பிள்ளை எவ்வளவு என்னை அதிகமாக நேசிக்கிறார், இந்த பிள்ளை என்னை எவ்வளவு அதிகமாக தேடுறாங்க, எவ்வளோ வாஞ்சையாக என்னை தேடுறாங்கன்னு சொல்லி உங்களை ஆண்டவர் பார்க்கும்போது உங்கள் வாஞ்சையை பார்த்து இன்னும் அதிகமாக உங்களை தேடி வர ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் பார்வைக்கு அருமையான காரியங்களை மட்டும் நாம் செய்வோம். தேவ பார்வைக்கு, மனுஷ பார்வைக்கு அல்ல. மனுஷர்கள் நம்மளை பார்க்கும் வண்ணமாய் அல்ல. ஒரு வேளை நம்ம என்ன செஞ்சாலும் மனுஷர்கள் நம்மை குறை சொல்லுவாங்க, மனுஷர்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, அதில் ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அவர் நம்மை பார்த்து, நம்மை அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போகிறவர் அல்ல, கனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியத்தை, அவர் பார்வைக்கு அழகான காரியத்தை செய்யும்போது மனுஷர்கள் ஒருவேளை பார்த்தா, ஒருவேளை நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம், உங்களை உற்சாகப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லியிருக்குது, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை சிநேகிக்கிறேன், அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை நேசிக்கிறபடினால உங்களுக்கு மனுஷர்களையும், இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, அநேகர் உங்களை தேடி வராமல் இருக்கலாம், உங்களை கனப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரையே உங்களை கனப்படுத்தினதுக்கப்புறம் மனுஷர்கள் உங்களை தேடி வருவார்கள், சுற்றி இருக்கிற ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய முதலமைச்சர் உங்கள் வீட்டை தேடி வரார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு முதலமைச்சர் உங்கள் வீட்டை தேடி வராருன்னா, உங்கள் வீடு சின்னதாக இருக்குது, கூரையாக இருக்குது, யாருமே வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதபடி இருக்குது அப்படின்னு கூட இருக்கட்டும், முதலமைச்சர் தேடி வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய முதலமைச்சர், நம்ம ஆட்சி பண்ணுற அதிகாரி நம்மளை தேடி இந்த கூரை வீட்டுக்கு வராருன்னா ஒரு அமக்கலமாக இருக்கும். எங்கேயோ ஒரு கூரை வீட்டுக்கு வராரு, ஆனால் சுற்றி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வர வழியெல்லாம் ஒரே பந்தல் தோரணம், பேனர் அடித்து போட்டு பயங்கர வரவேற்பாக இருக்கும். ஏன்னா முதலமைச்சர் வராரு, இந்த இடத்துக்கு போகிறார், அந்த வழியெல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும், அந்த வழியில் எல்லாம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். நான் சொல்கிறேன், முதலமைச்சர் வரும்போதே இப்படி என்றால், உங்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரேயானால், உங்களை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது என்னெல்லாம் நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வராருன்னா, முதலமைச்சர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், மாவட்டம் வரும், வட்டம் வரும், ஒன்றியம் வரும், வார்டு வரும், அந்த ஊர் தலைவர் வரணும், சுற்றியெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். யாரோ ஒரு சின்ன ஆளை தேடி ஒரு ஆள் வராரு அப்படின்னும்போது, முதலமைச்சரே வராருன்னும் போது அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் மொத்தம் எல்லாரும் வந்தாகணும். அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார், ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். அவர் வருகிறதபடினால, உங்களை தேடி வருகிறபடினால, அவரே உங்களை தேடி வருகிறபடினால, அவரோடு கூட அத்தனையும் வந்தாகும். அவரோடு கூட சுகம் வரும், அவரோடு கூட விடுதலை வரும், அவரோடு கூட உங்களுக்கான பலன் வரும். உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறபடினால உங்களை கைவிட மாட்டார். உங்களை கரம் பிடித்தவர் கடைசி வரை நடத்துவார். இந்த புதிய மாதம், இந்த நவம்பர் மாதம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய். ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாய் வாழ்வோம், தேசத்தில் நன்மை செய்வோம், ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த வாய்ஸ் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆண்டவரே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே, அந்த வசனம் எங்க ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆண்டவரே கனத்தை தருவீராக, சுகத்தை தருவீராக, விடுதலை தருவீராக. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, நவம்பர் மாதத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவோம்.